குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா மேக்ஸில் W, பிஇஆர்எஸ் நம்பர்ஸ் ஐஎன்இன் S, வேர்ட்ஸ் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்னு பாருங்கள் தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி நேம் பாருங்கள் ஸ்டோரி நேம் ஜி ஜிஓடி குட் என்ஈஜிஹெச்ஓர்எஸ் நெய்பர்ஸ் குட் நெய்பர்ஸ் நெய்பர்ஸ்னால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்கள தான் நெய்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம வீட்டு பக்கத்தில் குடியிருப்பாங்கல்ல அவங்க ஹவுஸில் அவங்க தான் நெய்பர்ஸ் அவங்கள பற்றின ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஸ்டோரி வந்து ஒரு வின்டர் சீசனில் இருக்க மாதிரி ஸ்டோரி வரும் வின்டர் சீசனில் காஷ்மீர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிக ஸ்னோ ஃபால் இருக்கும் ஸ்னோ ஃபால்னாக்க நமக்கு இங்கே எப்படி ரெயின் வந்து வருது அது மாதிரி அங்கே வந்து ஸ்னோ இருக்குல்ல ஸ்னோ வந்து ஃபால் ஆகும் மேகத்தில் இருந்து ஸ்னோ வரும் அதுதான் வந்து ஸ்னோ ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபால் அங்கே அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்னோமேன் செஞ்சு விளாடுவாங்க ஸ்னோமேன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பிக்சரில் பாருங்கள் இது மாதிரி செய்கிறது தான் ஸ்னோமேன் ஒரு வீட்டில் இருக்கவங்க அவங்க பையன்கிட்ட அவங்க அம்மா வந்து நீ வந்து அப்பா வரத்துக்குள்ளே போய் ஸ்னோமேன் செய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த குட்டி பையன்கிட்ட சொல்கிறாங்க அந்த பையனும் அம்மா கிட்ட அம்மா ஸ்னோஃபால் அதிகமாக இருக்குது இப்போ வந்து வெளியில் போனால் எனக்கு குளுருமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னானா உடனே அவங்க அம்மா இருந்துட்டு நீ வந்து வின்டருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கோ என்னென்ன போடுவாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை மேலே ஜாக்கின் போடுவாங்க கையில் க்ளவுஸ் போடுவாங்க சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுப்பாங்க தலையில் வந்து அந்த காதுக்குள்ளே வந்து பனி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேப் மாதிரி போடுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு அந்த பையனை வந்து நீ போய் அப்போது ஸ்னோமேன் செய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் உடனே அந்த பையனும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னானா அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு வின்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க அம்மா அவனுக்கு போட்டு விட்டு நீ போய் ஸ்னோமேன் செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த ப நீ ஸ்னோமேன் செய்கிறத நான் வீட்டில் விண்டோலேருந்து பார்ப்பேன் நீ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி அந்த குட்டி பையனை நீ போய் செய்ய அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களாம் அந்த பையன் போய் செஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பால் மேக் பண்ணி அந்த ஸ்னோவிலருந்து ஒரு பால் மாதிரி செஞ்சு அதை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பால் செய்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இது இருக்குல்ல ஸ்னோ இருக்குல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தானா அப்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த அந்த வீட்டில் வந்து ஒரு குட்டி பொண்ணு இருந்துச்சான் அந்த பொண்ணு இருந்துட்டு அம்மா அங்கே வந்து ஸ்னோமேன் செய்கிறாங்க நானும் போய் செய்கிறேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்டுச்சான் உடனே அந்த அவங்க அம்மா வந்துட்டு நீ வந்து வின்டர் ட்ரெஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கும் எல்லாமே போட்டுவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்களாம் அனுப்பிச்சி விட்டு நீ போய் செய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லிவிட்டு நான் வந்து நீ வின் நான் விண்டோலேருந்து பார்த்துட்ருப்பேன் நீ என்ன பண்ணுறன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் அந்த பொண்ணு வந்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போச்சான் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு போது செகண்ட் பாலையும் அந்த குட்டி பையன் உருட்டி அந்த ஸ்னோமேன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பால் செஞ்சாலும் அதுக்கு மேலே வச்சானா தேர்ட் பால் ஸ்னோவில் உருட்ட ஆரம்பி ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை ஸ்னோமேனுக்கு ரெண்டு பால் தான் வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னிச்சான் உடனே அந்த பா குட்டி பையன் இருந்துட்டு இல்லை ஒரு ஒரு ரெண்டு மூணு பால்ஸ் தான் வச்சு அந்த ஸ்னோமேன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சான் இல்லை இப்படி தான் செய்வாங்க இது தான் கரெக்டாக அது தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவும் அந்த பொண்ணு இருந்துட்டு நான் தனியாக போய் நான் வந்து ஸ்னோமேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியாக போய் அவங்களோட கார்டன் கிட்ட ஸ்னோ செய் ஸ்னோமேன் செய்ய ஆரம்பிச்சித்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கேப் வைக்கிறதுக்காக தன்னோட அந்த பொண்ணு போட்டிருந்துச்சுல ஒரு கேப் அந்த கேப் எடுத்து அந்த ஸ்னோமேனுக்கு வச்சு கண்ணுக்கு வந்து பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீயில் இருக்க இதை எடுத்து கொண்டு வந்து அது ரெண்டு கன்று வச்சு அதுக்கு வந்து ஸ்னோமேனுக்கு மூக்கு மட்டும் வைக்காம மவுத்துலாம் வச்சுட்டாங்களாம் வச்சு முடித்து அந்த பொண்ணு முடிச்சிடுச்சான் அதே மாதிரி இந்த குட்டி பையனும் அவங்க வீட்டில் மூணு ரவுண்டு வச்சு ஸ்னோமேன் செஞ்சு முடித்தானான் அந்த ஸ்னோமேன் செஞ்சு முடிக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பாவும் கார்ல அங்கே அந்த சைடு வந்தாங்களாம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஸ்னோமேன் வந்து இடிஞ்சு கீழே விழுந்துருச்சான் இடிஞ்சு விழுகவும் அந்த பையன் வந்து அவங்க ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சது விழுந்துருச்சு அப்பாவால் பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த பையன் ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அந்த பால் எல்லாத்தையும் உருட்டி மறுபடியும் வச்சு அவங்க அப்பா வரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டாங்களாம் அதுக்கா அதுக்காக அந்த ஸ்னோமேனுக்கு மூக்கு நோஸ் வைக்கிறதுக்காக கேரட் இருக்குல்ல கேரட்டை வந்து அந்த குட்டி பையன் வச்சுருந்தானா அந்த குட்டி பையன் வந்து அவன் செஞ்சு முடித்தோடனையும் பக்கத்தில் போய் அந்த பொண்ணு செஞ்சுருந்ததை பார்க்கலான்னு போயிருந்தப்போ அந்த பொண்ணு செஞ்சுருந்த ஸ்னோமேனில் நோஸ் இல்லையான் நோஸ் இல்லைங்கவும் அந்த பையன் குட்டி பையன் ஓடி வந்து அவனோட கேரட் இருந்துச்சுல கேரட் தானே நோஸ்க்கு வச்சுருந்தான் அந்த கேரட்டை ரெண்டாக உடைச்சி டூ பீசஸ் ஆக்கிட்டு அந்த ஒரு பீஸை வந்து அவனோட ஸ்னோமேனுக்கு வந்து நோஸ் வச்சுட்டு இன்னொரு பீஸை அந்த பொண்ணோட ஸ்னோமேனுக்கு கொண்டு போய் நோஸ் வச்சுட்டானா இதுலேருந்து என்ன தெரியுது இந்த ஸ்டோரியிலேருந்து எவ்வளோ தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனை நம்மளோட நெய்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் ஓகேவா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் என்ன தான் ரெண்டு பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் ஓகேவா நம்ம இப்போது போர்ஷனுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் ஒன் டென்ஸ் ப்ளேஸில் த்ரீ ஹண்ட்ரட் பிளேஸில் ஒன் தௌசண்ட் ப்ளேஸில் த்ரீ டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் அப்போது ஸ்டார்டிங்லேருந்து எழுதும் போது தேர்ட்டீன் தௌசண்ட் One hundred and thirty-one. Spelling Paklama T H I R T E E N thirteen T H O U S Thous A N D and Thousand Thirteen Thousand O

Thirty thirteen thousand one hundred and thirty O N E one. Thirteen thousand one hundred and thirty one. Second question Paklama. Second question la Ones place la eight, tens place la seven, hundred place la two, thousand place la three.

And thousand thirteen thousand T W O two thirteen thousand two H U N D Hund R E D red hundred thirteen thousand two hundred A N D and thirteen thousand two hundred and S, E, V, E, N, T, Y, two hundred and seventy 13, e i g h t eight thirteen thousand two hundred and seventy eight. தேர்ட் கொஷின் பார்க்கலாமா தேர்ட் கொஷினில் ஒன்ஸ் பிளேஸில் சிக்ஸ் டென்த் பிளேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் த்ரீ தௌசண்ட் ப்ளேஸில் த்ரீ டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் அப்போது தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள் டிஹெச்ஐஆர் டிஇஇஎன் Thirteen T T-H-O-U-S, thousand A N D and thousand thirteen thousand T H R E E three thirteen thousand three H U N D and R E D red hundred thirteen thousand three hundred A N D and thirteen thousand three hundred and S I X T Y sixty thirteen thousand three hundred and sixty S I X six தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் எதை பற்றின்னு பாருங்கள் உங்களுக்கு பிக்சரில் என்ன தெரியுது மூன் அண்ட் ஸ்டார்ஸ் தெரியுதா நம்ம மூன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மூனில் மூணு பற்றி பார்க்கலாமா பாருங்கள் T H E the F O O T foot P R I N T S prints the footprints O N on T H E the M O O N moon the footprints on the moon will S T A Y stay T H E R E there எஃப்ஓர் ஃபார் டிஹெச்இ த என்ஈஎக்ஸ்டி நெக்ஸ்ட் தௌ ஹண்ட்ரட் எம்ஐஎல்எல்ஐஎன் மில்லியன் ஒய்இஆர்எஸ் இயர்ஸ் த ஃபுட் பிரின்ஸ் ஆன் தி மூன் வில் ஸ்டே தேர் ஃபார் தி நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் நம்ம மூனுக்கு யார் ஃபஸ்ட்டு போனான்னு பார்த்தோம்ல நீ இல்லாமல் ஸ்ட்ராங்னு அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து மறையவே மறையாதான் நம்ம இங்கே ஏர்த்தில் வந்து நம்ம நடந்து போகும்போது மண்ணில் கால் வச்சோம்னா நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும்ல நம்ம காலோடய அச்சு அப்படியே இருக்கும்ல அதுதான் ஃபுட் பிரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து மண் விண்டு பண் விண்டு இது இது போது காத்தடிக்குதில்ல அப்போது வின் ப்ளோ பண்ணும்போது நமக்கு அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் மறைஞ்சி போய்டும் ஆனால் மூனில் வந்து வின் வந்து ப்ளோ ஆகாது அதனால நம்ம வச்சுருக்க ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குதுல்ல அங்கே வந்து நெய் ஆம் ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு ஃபுட் வச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்ல யார் ஃபஸ்ட்டு மூனுக்கு போனதுன்னு பார்க்கும்போது நெய் ஸ்ட்ராங்னு பார்த்தோம்ல அவரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் அது மறையவே மறையாது அப்படியே இருக்குமா ஏன்னால் அங்க வந்து விண்டு வந்து ப்ளோ ஆகாது அதுதான் அந்த பிரிண்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்களேன் எம்ஓஎஎன் மூன் ஹெச்ஏஎஸ் ஹாஸ் எம்ஓஎஎன் மூன் இக்கியூயுஏகேஎஸ் குவிக்ஸ் moon குவேக்ஸ் -O -O moon ஹேஸ் e -E quakes, moon quakes நம்ம earthல இருக்கும்போது அர்த் குவேக் சொல்கிறோம்ல நிலநடுக்கம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி மூணுலையும் அந்த நிலநடுக்கம் இருக்கிறனால நம்ம ஏர்த்தில் இருக்கனால அது அர்த் குவேத் ஏர்த் குவேக்னு சொல்லுவோம் அது மூணில் இருக்கனால அது மூன் குவேக்னு சொல்கிறோம் ஓகேவா மூணுலேயும் நிலநடுக்கம் இருக்கும் அதனால் மூன் ஹேஸ் மூன் குவேக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்ஓஎஎன் மூன் I S is M O V I N G. Moving. Moon is moving. A W A Y. Away. F R O M. From. O U R R. P L A N E T. Planet. E V E R Y. Every. Y E A R. Year. by பை த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் நம்ம ஏற்றுலருந்து மூன்றுக்குல்ல ஒவ்வொரு ஏருக்கும் அது வந்து நம்மளை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குமா எவ்வளோ தூரம் தள்ளி போகும்னு பாருங்களேன் த்ரீ cm. எயிட் சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் அளவுக்கு உங்கள் ஸ்கேலில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும்ல அதில் இருக்குல்ல அவ்வளோ தூரம் வந்து தள்ளி தள்ளி போகுதான் நம்ம ஏர்த்துலேருந்து இருந்து மூன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயர் ஜான்வரியிலேருந்து டிசம்பர் முடிகிற வரைக்கும் இருக்குல்ல அது வந்து ஒன் இயர் அந்த ஒன் இயருக்கு ஒன்ஸ் வந்து த்ரீ ஃபோர் சென்டிமீட்டர் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேலில் ஃபோருக்கு பக்கத்தில் வரைக்கும் இருக்கும்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து மூன் வந்து ஏர்த்தை விட்டு தள்ளி போகுதான் ஒவ்வொரு இயரும் இது வந்து உங்களுக்கெல்லாம் நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு போர்ஷனுக்குள்ளே போகலாமா ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் நைன் டென்ஸ் ப்ளேஸில் செவன் ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபோர் தௌசண்ட் ப்ளேஸில் த்ரீ டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் அப்போ எப்படி எழுதணும் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் Spelling Paclama T H I R T E E N thirteen T H O U S Thousand A N D and Thousand Thirteen Thousand F O U R four thirteen thousand four H U N D Hund R E D Red hundred thirteen thousand four hundred A N D and thirteen thousand four hundred and S E V E N T. -d.

Thousand thirteen thousand F I V E five thirteen thousand five H U N D R E D hundred thirteen thousand five hundred A N D and thirteen thousand five hundred and E

So, how did 13,645 T-H-I-R-T-E-E-N T -h -i -r -t -e -e -n, 13 T-H-O-U-S thousand a n d A-N-D And Thousand 13,000 S I X six thirteen thousand six H U N D Hund R E D Red hundred thirteen thousand six hundred A N D and F O R T Y forty தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எஃப்ஐவிஃபைவ் தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க எஃப்ஓ ஆர்டிஒய் எஃப்ஓ யூ போற்றக்கூடாது எஃப்ஓர்டிஒய் தான் ஃபார்ட்டியோட ஸ்பெல்லிங் ஓகேவா நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்னு பாருங்கள் அந்த பேர்டை பார்த்தோன்னும் தெரியும் அது என்ன பேர்டுன்னு என்ன பேர்ட் தெரியுமா அவுல் அது வந்து நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நைட் வந்து ரொம்ப துரு 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 துருன்னு இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக அது வந்து நைட்டில் தான் அதுக்கு நல்ல வே இது இன்செக்ட்ஸ் வந்து பிடிக்கிறது இது மாதிரி நிறையா அது நைட்டு தான் சாப்பிடும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நைட்டு பார்க்கலாமா இப்போது பற்றி ஓடபிள்யூஎல்எஸ் அவுல்ஸ் சிஏஎன்என்ஓடி கெநாட் அவுல்ஸ் கெநாட் எம்ஓபிஇ மூவ் டிஹெச்இஐஆர் தேர் இஒய்இ B A L L ball eyeball. Owls cannot move their eyeball. B E C A U S E because I T it H A S has E Y E I T U B E tube F I X E D fixed. Owls cannot move their eyeball. பிகாஸ் இட் ஹாஸ் ஐ டியூப் ஃபிக்ஸ்டு நம்ம கண் இருக்குல்ல நம்ம ஐ இருக்குல்ல அதில் நடுவில் பிளாக் கலரில் இருக்கும்ல அதுதான் ஐபால் சொல்லுவாங்க நம்ம அதை மூவ் பண்ண முடியும் தானே நீங்கள் போய் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ஐபாவை மூவ் பண்ணி பாருங்களேன் அது மூவ் ஆகும் ஆனால் அவுல்ஸ்க்கு வந்து அதோட ஐபாவை வந்து மூவ் பண்ணவே முடியாதான் இந்த பிளாக் கலரில் இருக்கும்ல அதுதான் ஐபால் அந்த ஐபாலை மூவ் பண்ண முடியாத அவுல்ஸ்க்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் ஐபாலை மூவ் பண்ணி பாருங்களேன் சைடில் பா சைடில் வந்து பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஐபால் வந்து மூவ் ஆகும் உங்கள் ஹெட்டை திருப்பாமல் கண்ணாடியை மட்டும் பார்த்து ஆனால் சைடில் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபால் வந்து மூவ் ஆகும் ஆனால் அவல்க்கு வந்து ஐபால் வந்து மூவ் ஆகாது ஏன்னா அதுக்கு ஐ டியூப் இருக்கா அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குமா நேராக தான் இருக்கும் அது வந்து அந்த ஐ அந்த இது வந்து மூவே ஆகாது அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அது செகண்ட் பார்க்கலாமா ஓடபிள்யூஎல்எஸ்அல்ஸ் நாட் சிஹெச்இடபிள்யூ சிஹெச்இடபிள்யூச் டிஹெச்இஐஆர் தேர் ஃபுட் அவுல்ஸ் -O -O Owls சூ chew their ஃபுட் நம்ம வந்து சாப்பிட்றத சா எடுத்து நம்ம மவுத்தில் வச்சு சூ பண்ணி சாப்பிடுவோம்ல கடித்து சாப்பிடுவோம்ல அதுதான் சூன்னு சொல்லுவாங்க சூ பண்ணி சாப்பிடுவோம்ல ஆனால் அவுல்ஸால் அப்படியே சூ பண்ண முடியாதான் அது வாய் அது மா சா அப்படியே முழுங்கிடுமா எந்த ஒரு இதையும் சூ பண்ண முடியாதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு போகலாமா போர்ஷன்குள்ள செவன்த் பாருங்க ஒன்ஸ் பிளேஸில் டூ டென்ஸ் ப்ளேஸில் எயிட் ஹண்ட்ரட் ப்ளேஸில் செவன் தௌசண்ட் ப்ளேஸில் த்ரீ டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் அப்போ எப்படி எழுதணும் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ ஓகேவா இப்போ பார்க்கலாமா ஸ்பெல்லிங் T H I R T E E N thirteen T Th H O U S Thousand A N D and Thousand Thirteen Thousand S E B E N seven Thirteen Thousand Seven H U N D Hand R E D red hundred, thirteen thousand seven hundred A n D and E, I, G, h T y eighty, thirteen thousand seven hundred and eighty T W O2. தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எயித் கொஷின் பார்க்கலாமா எயித் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் ஃபோர் டென்த் பிளேஸில் செவன் ஹண்ட்ரட் பிளேஸில் எயிட் தௌசண்ட் பிளேஸில் த்ரீ டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் அப்போது தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ஸ்பெல்லிங் பாருங்கள் டிஹெச் I R T E E N Thirteen T H O U Yes Thousand A N D And Thousand Thirteen Thousand E I G H T Eight Thirteen Thousand Eight H U n d hundred R e d red hundred thirteen thousand eight hundred a n d and thirteen thousand eight hundred and s e v e n t y seventy thirteen thousand hundred Eight hundred and seventy. F O U R four thirteen thousand eight hundred and seventy four. Ninth question paklama. Once place la three, tens place la five, hundred place la nine, thousand place la three, ten thousand place la one. Put thirteen thousand nine hundred and Fifty-three T H I R T E E N. Thirteen T H O U S. Thousand a n d and thousand thirteen thousand. N I N E nine thirteen thousand nine H U N D Hund R E D red hundred thirteen thousand nine hundred A N D and F I F T Y fifty thirteen thousand nine hundred and fifty. T. தேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக்சரில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா ஏபிஜே அப்துல் கலாம் ஓகேவா அவர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன ஒரு கோச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் DREAMS ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ்னால் என்னன்னு தெரியுமா ட்ரீம்ஸ்னால் நம்ம கனவு காண்றதுன்னு சொல்லுவோம்ல அதுதானே dreams சொல்லுவோம் அதை பற்றி டா அப்துல் கலாம் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா DREAMS IS NOT WHAT YOU SEE IN SLEEP நம்ம தூங்கும்போது அம்மா எனக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அது வந்து உண்மையான ட்ரீம்ஸ் கிடையாது ட்ரீம்ஸ்னால் இஸ் தி திங் விச் டஸன்ட் லெட் யூ ஸ்லீப் உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு நினைப்பீங்கல்ல அது அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் ட்ரீம்ஸ் உண்மையான ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் சார் வந்து சொல்லியிருக்காரு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரீம்ஸ்னால் நம்ம தூங்கினதுக்கப்புறம் கனவு வர்றதில்ல அது கிடையாது நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணுன்னு நினச்சிருப்போம்ல இப்போ நீங்களாம் வந்து சின்ன பிள்ளைங்களா உங்கக்கிட்ட நீங்கள் ஆக போகிறீங்க உங்கள் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க டாக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் இ இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி சொல்வீங்கல்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னு அந்த மாதிரி நீங்கள் டாக்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி தூங்க விடாமல் பண்ணுறது தான் உண்மையான ட்ரீம்ஸுன்னு சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காரு ஓகேவா இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்புறமேட்டு அவுல்ஸ் பற்றி பார்த்தோம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து எதை பற்றி பார்த்தோம் மூன் பற்றி பார்த்தோம் அப்புறம் அப்துல் கலாம் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா இன்றைக்கி நடத்துனதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் உக்காந்து வீட்டில் ஸ்பெல்லிங்லாம் வந்து எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வேகமாக எக்ஸாம் எழுதும்போது ஸ்பெல்லிங்லாம் ஞாபகம் இருக்கும் Okay, thank you students. Thank you.